ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தையல் சேனல். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு ரொம்ப சிம்பிளான ஈஸியான வீடியோ. ஸோ நம்மளோட நைட்டி வாங்கணுன்னா, ஹைட்டாக இருக்கிற நிறைய பேருக்கு நைட்டி வாங்கணுன்னா நம்மளோட லென்த் வந்து, நைட்டியோட லென்த் வந்து பத்தாது, அது முக்கா காலுக்கே இருக்கும். அதுவும் வாஷ் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் மேலே போயிடும் காட்டன் அப்படிங்கிறதுனால. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் அது எப்படி உங்களோட ஹைட் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் காட்ட போகிறேன். இதுக்கு ஒரு வீடியோவான்னு தோன்ற அளவுக்கு இது ஒரு சிம்பிளான வீடியோ தான். பட் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்கண்ணா நம்மளோட பொட்டிக்கில் நைட்டி சேல் பண்ணுறப்ப, ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்கிறதுனால இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அம்மாவுக்கு எனக்கெல்லாம் செஞ்சிருக்க ஒரு சில நைட்டிஸ் வந்து நான் எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பொட்டிக்கில் இருந்த நைட்டிஸ். இதில் நாங்கள் செலக்ட் பண்ண நைட்டிஸே இந்த மாதிரி தான் நான் வந்து ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஃபஸ்ட்டு கீழே நம்ம ஃபோல்டு பண்ணி அடிச்சிருப்பாங்கள்ல, கீழே மடக்கி அடிச்சிருக்கிறத பிரித்து விட்டுக்கோங்க. ஸோ அப்படியே இந்த மாதிரி மடக்கி அடிச்சிருப்பாங்க. அது மோஸ்ட்லி ஒன்றா அடிச்சிருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக அப்படியே தான் அடிக்கிறாங்கிறதுனால முன்ன பின்னே இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக பிரித்து விட்டு ரெண்டு சைடையுமே பிரித்து விட்டுக்கோங்க. நைட்டி ஜாயின் ஆகிருக்க ரெண்டு சைடையும் பிரித்து விட்டுக்கோங்க. பிரிச்சுட்டு இதை ஃபுல்லாக அயன் பண்ணிக்கோங்க. நல்லா அயன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், எவ்வளோ வந்து முன்ன பின்னே இருக்குது அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது நல்லா ஃபுல்லாக அயன் பண்ணதுக்கப்புறம் அதை கரெக்டாக சைஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த பார்த்திங்கன்னா முன்ன பின்னே இருக்கும். ஸோ இதோடு வச்சு அட்டாச் பண்ணோன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக சைஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. குர்தாஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்காது. பட் நைட்டிஸ்க்கு வந்து இது கீழே பார்டர் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போ வந்து இந்த நைட்டியோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். டோட்டலாக மேலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு அப்போ தான் தெரியும். ஒவ்வொரு நைட்டிஸ் ஒவ்வொரு ஹைட்டில் இருக்கும். ஸோ இந்த நைட்டிக்கு நான் இந்த ஃபேப்ரிக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஃபேப்ரிக் இருக்காது ஜெனினிங்கன்னா, உங்களோட பழைய நைட்டி இருக்குல்ல அந்த நைட்டிலேருந்து எடுத்து கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ எவ்வளோ லென்த்தோ, 5 இன்ச் வேணும்னா 10 இன்ச் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டு சைடுக்கும் வேணுங்கிறதுனால. ஸோ அதை ஃபோர் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன், ரெண்டாம் அடித்து ஃபோர் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த உயரம் வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஸ்லைட்டாக A-line கட் பண்ணி விடுங்க, அவ்வளவு தான், வேறு எதுவுமே கிடையாது. இதை நிறைய மெத்தடில் பண்ணலாம். இதை நீங்கள் A-line கட் பண்ணல அப்படின்னா ஒரு ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரில் வைக்கிற மாடலில் வைக்கலாம். பட் அதெல்லாம் வந்து எல்லோரும் போட்டுக்க மாட்டாங்க. இப்போ அம்மாலாம் வந்து ஃப்ரில் வச்செல்லாம் போட மாட்டாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி லைட்டாக A-line கட் பண்ணி சைடில் 1 இன்ச் வந்து கட் பண்ணி விட்டீங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறீங்க அப்படின்னா, A-line ட்ரெஸ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதோடவே இருக்கிற மாதிரி இருக்கும். சைடில் தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப சிம்பிள் ஈஸி தான். ஸோ ஜஸ்ட் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லைட்டாக 7 லைனாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்று அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கு நம்ம இது பண்ணிக்கிறோம். இப்போ இதை ரைட் சைட் ஃபேஸிங் ஈச்சர், ரைட் சைடு வச்சு ஒன்றா அடிச்சு விட்டுருங்க. நல்ல பக்கம் வச்சு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி அதை ஃபுல்லாக ரெண்டு சைடையுமே ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு சைடையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த சைடில் 1 இன்ச் நீங்கள் கட் பண்ணுறதுனாலையும், 7 லைனாக இதை கட் பண்ணுறதுனாலையும் ஃப்ளோ வந்து உங்களுக்கு நைட்டியோட ஃப்ளோ ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடியில் டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருங்க, அவ்வளோதான். இதுக்கு ஒரு வீடியோவான்னு கேட்குற அளவுக்கு இது ஒரு சின்ன விஷயம் தான். பட் அந்த வீடியோவில் நிறைய பேர், அந்த லான்ச் இதில் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். போட்டுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக அண்ட் ரொம்ப ஆடாலாம் தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.